இப்போ ஸ்டூடண்ட்ஸ் நீங்க எல்லாரும் 9th ல இருந்து 10th வந்திருக்கீங்க. நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு தான் முதல் பாடம் இயக்க விதிகள். ஃபர்ஸ்ட் நீங்க 9th ல இருந்து 10th வகுப்பு வந்ததுக்கு அனைவருக்கும் கைல் மிஸ்ஸோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட் பார்க்க போறோம். அதுல முதல் பாடம் என்னன்னா இயக்க விதிகள். ஃபர்ஸ்ட் பாடம் என்னது? இயக்க விதிகள். கற்றல் நோக்கங்கள். கற்றல் நோக்கங்கள்ல ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா, விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல். இந்த பாடத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா விசையும் இயக்கமும் சார்ந்த கருத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். நிலைமம் மற்றும் அதன் வகைகள். சரியா, நிலைமம் என்ன என்ன, அதனுடைய வகைகள் என்னென்னு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததாக நியூட்டன்ல மூன்று இயக்க விதியை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சரியா, நியூட்டன்ஸ்ல மூணு லா இருக்கு, அதாவது மூன்று விதிகள் இருக்கு, அதுல மூன்று விதிகளையும் பத்தி நம்ம பார்க்க போறோம். அடுத்து விசைனா என்ன, இயக்கம்னா என்னன்னு பாத்துருப்போம். அத நியூட்டனோட இயக்க விதியில நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். விசை, உந்தம் மற்றும் கனத்தாக்கு விசை இவற்றை விளக்குதல். ஒவ்வொன்னையும் பத்தி நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். சரியா, அதுல நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடுன்னு எப்படி விவரிக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போறோம். நிறைக்கும் எடைக்கும் என்ன வித்தியாசம், சரியா, அப்படின்றதையும் நம்ம வேறுபடுத்தி தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேருக்கு நிறைனா என்ன எடைனா என்னன்னு டிஃபரன்ஸ் தெரியாது, அதை பத்தி நம்ம இதுல இந்த பாடத்துல தெளிவா பார்க்க போறோம். சரியா, பொது ஈர்ப்பியல் விதியினை அறிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் பயன்களே. பொது ஈர்ப்பியல் விதினா என்ன, அதனோட பயன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். உயரம் மற்றும் ஆழம் சார்ந்த புவியீர்ப்பு முடுக்கம் மதிப்பு மாறுதலை புரிந்து கொள்ளுதல். உயரத்தோட புவியீர்ப்பு முடுக்கமும் ஆழத்தோட புவியீர்ப்பு முடுக்கமும் அதோட மதிப்பு, புவியீர்ப்பு முடுக்கத்தோட மதிப்பு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்ய போறோம், இதுல தெரிஞ்சு புரிஞ்சுக்க போறோம். சரியா, எடை இழப்பினை பகுத்தறிதல். ஒருவரோட நம்ம எடை, அப்ப எடை இழப்புனா என்னது, அது வந்து நான் உனக்கு பாடம் நடத்துறப்ப சொல்லி கொடுக்குறேன், தெளிவா புரியும். எடை இழப்புனா என்ன மற்றும் விசை மற்றும் இயக்கம் சார்பான அதுல என்னென்ன கணக்குகள்லாம் வருது அப்படின்றதே நம்ம என்ன செய்ய போறோம், அதை பத்தி தீர்வு தீர்வு நம்ம அறிய போறோம். இப்ப ஃபர்ஸ்டா இயக்கம்னா என்னப்பா, எல்லா பொருளுமே ஓய்வு நிலையிலயா இருக்கு, இல்ல சில பொருள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இயங்கிக்கிட்டு இருக்கு, சில பொருட்கள் ஓய்வு நிலையில இருக்கு. சரி, இப்போ நம்ம ஓய்வு நிலையில் இருக்க பொருள்னா என்ன, சில எடுத்துக்காட்டு அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா என்னது, ஒரு சேர் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, ஒரு டெஸ்க் இருக்கு, ஒரு மேஜை இருக்கு, ஒரு பேனா பென்சில் எல்லாமே என்னதான் இருக்கு, அது பாடுக்க இருக்கு. அப்ப அதான் என்னது, ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்கள். இயக்க நிலையில் இருக்கும் பொருட்கள் என்ன, பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்ம நடந்துகிட்டு இருக்கோம், கார் ஓடுது, இதெல்லாமே என்னது, இயக்க நிலையில் இருக்கும் பொருள்கள். அப்ப இப்போ இயக்க நிலையில் இருக்கும் பொருள்னா என்ன, ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள்னா என்னன்னு உனக்கு வித்தியாசம் என்ன தெரிஞ்சிருச்சா? இயக்கத்துல இருக்கிறத என்ன சொல்லுவோம், இயக்கத்துல உள்ள பொருள்னு சொல்லுவோம். ஓய்வுல இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம், ஓய்வு நிலையில இருக்கும் பொருள்னு சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம ஒரு பொருளை இயக்குறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, விசை தேவை. சரியா, இப்ப இந்த புக்கே எனக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த புக்கை எப்படி நம்ம நகர்த்துறோம், இந்த புக்கை எப்படி இழுக்கிறோம். சும்மா இருக்கும்போது புக்கு நகலுது நகலுதா, இந்த இடத்துல இருந்து புக்கு இந்த இடத்துக்கு போகுது, மூவ் ஆகுதுன்னா நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு ஒரு விசை கொடுக்கறோம். இதத்தான் என்னன்னு சொல்றோம், ஒரு பொருளை இழுத்தல் அல்லது தள்ளுதல், அது நடப்பதற்கு நம்ம ஒரு விசை கொடுக்கறோம். அதுதான் என்னது, விசை. ஒரு பொருளை இயக்குவதற்கு தேவைப்படும் பொருள் தான் என்னது, விசை. ஒரு பொருளை இயக்குவதற்கு தேவைப்படுறதா என்னது, விசை. சரி, இயக்கம் மட்டும்தான் விசை தேவையா, இல்ல, அதாவது ஒரு பொருள் இயக்கத்துல இருந்தா அதை நிறுத்துறதுக்கும் என்ன தேவை, விசை தேவை. அதாவது விசைனா என்ன, இயக்க நிலையில் ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கும் ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை இயக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவை, விசை தேவை. இப்ப விசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டியா, ஓய்வு நிலை. இப்ப ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு, அப்ப அது என்னது, இயக்கத்தில் உள்ள பொருள். அதை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன செய்வோம், சுவிட்ச போய் ஆஃப் பண்ணுவோம். அப்ப நம்ம ஒரு விசை கொடுத்தாதான் என்ன நடக்குது, அங்க இயங்கி கொண்டிருக்க பொருள் ஓய்வு நிலைக்கு வருது. இப்ப புரியுதா, விசைனா என்ன, இப்ப இந்த பொருள் ஓய்வு நிலையில இருக்கு, இதை நம்ம நகற்றோம், அப்ப இதுக்கு என்ன தேவை, விசை தேவை. அப்ப விசைனா என்ன, ஓய்வு நிலையில் இருக்கிற ஒரு பொருளை நகற்றவோ அல்லது இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கும் நமக்கு என்ன தேவை, விசை தேவை. சரி, இப்போ இயக்கம்னா படிச்சிட்டோம், இயங்கி கொண்டிருக்கிற பொருளை இயக்கம் சொல்லுவோம். சரி, இயக்கத்துல ரெண்டு வகைகள் இருக்கு, இயற்கையான இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம். இயற்கைக்கு, அதாவது இயற்கையான இயக்கம்னா இயற்கையாவே காத்து காத்தடிக்குது, அது இயற்கையாவே இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல். சரியா, இப்போ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விசை கொடுக்கறோமா, காத்த நிப்பாட்டுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விசை கொடுக்கறோமா. இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்,
ஒரு ஏகத்துல ஒரு பொருளை நிப்பாட்டுவதற்கு ஒரு விசை கொடுத்தாதான் அது என்ன செய்யும் சொன்னேன், அது ஓய்வு நிலைக்கு வரும் சொன்னேன். ஆனா இயற்கையான இயக்கம்னா என்னன்னா இயற்கையாகவே காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரியாப்பா, இப்ப நம்ம அதுக்கு எந்த ஒரு விசையுமே கொடுக்காம காத்து நிக்கும். சரியா, நம்ம ஏதாவது போய் காத்து நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது விசை கொடுக்குறோமா? கிடையாது. அப்ப இயற்கையாகவே அதுவாவே இயங்கி அதுவாவே நின்றுச்சுன்னா அதுதான் என்னது, விசை சார்பற்ற இயக்கம். நம்ம விசை அதுக்கு தேவையில்லை, விசைய சார்ந்து அது இல்லை. சரியா, அதுவாவே இயங்குது, அதுவாவே ஓய்வு நிலைக்கு வந்துருது. அப்ப அதான் என்ன சொல்றோம், விசை சார்பற்ற இயக்கம், இயற்கைக்கு மாறான இயக்கம். இப்ப ஃபேனே சுத்திக்கிட்டு இருக்கு, அது இயங்கிக்கிட்டே இருக்கு, அது நிப்பாட்டுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு விசை கொடுக்கறோம். என்ன செய்யறோம், போய் சுவிட்ச் ஆஃப் பண்றோம், அது ஒரு விசை தான். சரியா, அப்ப அது என்ன செய்யுது, விசையை சார்ந்து இருக்குது. அப்ப இயற்கைக்கு மாறான இயக்கம்னா என்னது, இன்னொரு பேரு விசை சார்பு இயக்கம். இயற்கையான இயக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னது, விசை சார்பற்ற இயக்கம். இப்ப புரியுதா, இயக்கம்னா என்ன, விசைனா என்ன, இயக்கத்துடைய வகைகள். அடுத்து என்ன பாக்க போறோம், விசையின் வகைகள். விசையின் வகைகள்ல என்னென்ன பாக்க போறோம்னா ரெண்டு இருக்கு, என்னென்ன, ஒத்த இணை விசைகள், மாறுபட்ட இணை விசைகள். சரியா, ஒத்த இணை விசைகள்னா என்ன, மாறுபட்ட இணை விசைகள்னா என்ன அப்படின்னு கேப்பீங்க. என்னது ஒத்த இணை விசைகள்னா, ஒரு விசை வந்து அதாவது ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்ட விசையோ ஒரே திசையில செயல்பட்டுச்சுன்னா அது என்னதுப்பா, ஒத்த இணை விசைகள். மாறுபட்ட இணை விசைகள்னா என்ன, ஒன்றோ இல்லாத அதற்கு மேற்பட்ட விசைகள் எது எது திசையில செயல்பட்டுச்சுன்னா அதத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், மாறுபட்ட இணை விசைகள் அப்படின்னு சொல்றோம். சரியா, இன்னும் உங்களுக்கு புரியலன்னா எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பாத்திருப்பீங்க, லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு முன்னாடி ஒருத்தர் இழுத்துக்கிட்டு போவாரு, பின்னாடி ஒருத்தர் என்ன செய்வாரு, அதை தள்ளிக்கிட்டே போவார். சரியா, அப்ப ரெண்டு பேருமே விசை குடுக்கறாங்க, ஒருத்தர் மட்டும் விசை குடுக்கல, என்ன செய்யறாங்க, ரெண்டு பேருமே தள்ளுறாங்க. ஆனா எப்படி தள்ளுறாங்க, ஒரே திசையில தள்ளுறாங்க. சரியா, அதத்தான் என்னன்னு சொல்றோம், ஒத்த இணை விசைகள் சொல்றோம். அவர் அங்கிட்டு இழுக்கும் போது இவர் இங்கிட்டு இழுத்தா என்ன செய்யும், அந்த வண்டி நகலுமா, நகலாது. அப்ப ரெண்டு பேருமே ஒரே திசையில செயல்பட்டாதான் அந்த வண்டி என்ன செய்யும், ஈஸியா நகலும். அதத்தான் என்னன்னு சொல்றோம், ஒத்த இணை விசைகள். சரி, மாறுபட்ட இணை விசைகள்னா என்ன அப்படின்னா, எதிரெதிர் திசையில செயல்பட்டுச்சுன்னா அதத்தான் என்னன்னு சொல்றோம், மாறுபட்ட இணை விசைகள். மாறுபட்ட இணை விசைகள்னா என்னப்பா, அதாவது இப்போ கயிறு இழுத்தல் போட்டி நடக்குது, அங்கிட்டு ஆண்கள் எல்லாரும் இழுக்கிறாங்க, இங்கிட்டு என்ன செய்யறாங்க, பெண்கள் எல்லாரும் இழுக்கிறாங்க. இழுக்கும் போது எதிரெதிர் திசையில செயல்படுறாங்க, ரெண்டு பேரும் ஒரே சைடு இழுக்கிறாங்களா, கிடையாது. அப்பனா ரெண்டு பேரும் என்னென்ன செய்யறாங்க, எதிரெதிர் திசையில இழுக்கிறாங்க. அததான் என்னன்னு சொல்றோம், மாறுபட்ட இணை விசைகள். அதாவது ஒரே திசையில ஒரு வேலை நடந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்றோம், ஒத்த இணை விசைகள் சொல்றோம். ஒரு வேலை மாறுபட்ட அதாவது எதிரெதிர் திசையில நடந்துச்சுன்னா அதை என்ன சொல்றோம், மாறுபட்ட இணை விசைகள்னு சொல்றோம். சரி, இப்ப விசைனா என்ன, விசையின் வகைகள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, நிலைமம். நிலைமம்னா என்ன அப்படின்னு சொல்றோம். நிலைமம்னா என்ன, இப்போ ஓய்வு நிலையில இருக்கிற பொருள் உனக்கு என்னன்னு தெரியும், இயக்கத்துல இருக்கிற பொருள் உனக்கு என்னன்னு தெரியும். சரி, இப்போ ஓய்வு நிலையில இருக்கிற பொருளை இயக்க வைக்கிறோம், இயங்க வைக்கும் போது அந்த இயங்க வைக்கிறோம்ல ஒரு செயல், அதை வந்து எதிர்ப்போம். சரியா, அதத்தான் என்னன்னு சொல்றோம், நிலைமம் சொல்றோம். அதாவது ஓய்வு நிலையில பொருட்களை இயங்க வைக்கும் போது அந்த மாற்றத்தை, ஒரு மாறுதல் நம்ம நடத்துறோம்ல, அந்த மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு தான் என்னன்னு சொல்றோம், நிலைமம் சொல்றோம். நல்லா கவனி, அதாவது ஓய்வு நிலையில இருக்கிற பொருளை இயங்க வைக்கும் போது அதோட நிலைய நம்ம என்ன செய்யறோம், மாற்ற நினைக்கிறோம். அப்ப அந்த பண்பை என்ன செய்யுது, எதிர்க்குது. அந்த எதிர்க்கும் பண்பை தான் நம்ம நிலைமம் சொல்றோம். அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் இயக்கத்துல இருக்குன்னா அதை என்ன செய்ய போறோம், நம்ம நிப்பாட்ட போறோம். அதை நிறுத்தும் போது அந்த பண்பை அதை என்ன செய்யும், எதிர்க்கும். அப்ப அந்த எதிர்க்கும் பண்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நிலைமம்னு சொல்றோம். இப்ப நிலைமம் இன்னும் உனக்கு புரியலைன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காடு சொல்றேன், புக்கை பாருங்க. புக்கை பார்க்கும்போது ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சிருக்காங்க, அதுக்கு மேல ஒரு தட்டையான ஒரு அட்டை வச்சுக்கோ. சரியா, அட்டை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு காயின் வச்சேனா அந்த அட்டைய சுண்டி விடும் போது, இப்போ அட்டை மேல காயின் வச்சிருக்கோம், நல்லா கவனிப்பா, ஒரு கிளாஸ்ல டம்ளர்ல, அதாவது ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கிட்டு அட்டை வச்சிருக்கோம், தட்டையான ஒரு அட்டை ஒரு சதுர சேப்ல, அதுக்கு மேல ஒரு ரூபாய் காயினோ இல்ல ஒரு 2 ரூபாய் காயினோ வச்சிருக்கோம். சரியா, இப்போ எல்லாமே என்ன நிலையில இருக்கு, ஓய்வு நிலையில இருக்கு. டம்ளரும் ஓய்வு நிலையில இருக்கு, அட்டையும் ஓய்வு நிலையில இருக்கு, அந்த காயினும் என்னது, ஓய்வு நிலையில் இருக்கு. சரியா, இப்போ நம்ம
விரல வச்சு அந்த அட்டையை மட்டும் சுண்டுறோம் அப்ப அந்த அட்டையை மட்டும் சுண்டும்போது நம்ம எதுக்கு ஒரு விசை குடுக்குறோம் அந்த அட்டைக்கு ஒரு விசை குடுக்குறோம் அப்ப அந்த அட்டைக்கு விசை குடுக்கும்போது அந்த அட்டை என்ன செய்யுது இயக்கத்தின் நிலைமைக்கு மாறுது ஆனா நம்ம அந்த காயினை ஏதாவது செய்யறமா ஒண்ணுமே செய்யல அட்டைக்கு மட்டும் தான் நம்ம விசை குடுக்குறோம் அட்டை மட்டும் தான் ஓய்வு நிலையில இருந்து இயக்க நிலைக்கு மாறுது அப்ப அட்டை மட்டும் இயக்க நிலைக்கு மாறும்போது அது மட்டும் தனியா போயிடும் அந்த காயின் என்ன செய்யும் அதுக்கு நம்ம எந்த விசையும் கொடுக்காதனால உள்ள டம்ளருக்குள்ள தண்ணியில அந்த காயின் விழுந்துரும் இப்ப அது அந்த ஓய்வு நிலையிலேயே தான் இருக்கு அட்டை தள்ளும் போது இதுவும் என்ன செய்யல இயங்கி அந்த அட்டையோடய போகல அட்டைக்கு மட்டும் விசை கொடுக்குறோம் அட்டை மட்டும் இயங்குது ஆனா அந்த காயின் நான் ஓய்வு நிலையில தான் இருப்பேன்னு சொல்றதுனால அதே இடத்துல நிக்குது ஆனா என்னது ஏன் கீழே விழுகுது புவியீர்ப்பு விசையின் காரணமாக அது அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருது இதுதான் என்னது நிலைமம் அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்கும்போது அதை நம்ம இயக்கணும்னா விசை கொடுத்து இயக்க நிலைக்கு மாற்றம்னா அந்த மாற்றத்தை எதிர்க்கும் பண்பதான் என்னன்னு சொல்றோம் நிலைமம்னு சொல்லுவோம் புக்ல உள்ள டெபினிஷனை ரீட் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு அழகா புரியும் சரிப்பா அடுத்து அதோட வகைகளை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம் இதுவரையே நீங்க நல்லா படிச்சுக்கோங்க நன்றி.